பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஹலோ மேடம், வாங்க, எப்படி இருக்கீங்க? உட்காருங்க மேடம். ஏற்கனவே ரொம்ப நேரம் உங்களை காக்க வச்சுட்டனோ, பொண்ணு அட்மிஷன், அதனால ஸ்கூலுக்கு போயிட்டேன். நீங்க வரத நீங்க நேத்தே சொல்லிருந்தீங்கன்னா நான் அட்மிஷனை மாத்திருப்பேன். உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன். மேடம், ஸ்பெஷல் சேர் எல்லாம் கலெக்டருக்கு மட்டும்தான் மேடம். மத்தபடி கலெக்டர் பார்க்க வரவங்களுக்கு இந்த சேர் தான் மேடம் கவர்மெண்ட் கொடுக்கும். இதுவும் நல்ல சேர் தான் மேடம், உட்காருங்க. இப்ப சொல்லுங்க, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? ஆபீஸ்ல பெருசா மீட்டிங் எல்லாம் போடுறீங்க போல இருக்கு. கண்டிப்பா போணும்ல, அது என்னோட கடமைல. உங்க கடமை உணர்ச்சி நான் ரொம்ப பாராட்டுறேன். ஆனா பாருங்க, இந்த மீட்டிங் எல்லாம் போட்டா மட்டும் எல்லாம் மாறிடும் நினைக்கிறீங்களே, அதை நினைச்சாதான் எனக்கு சிரிப்பா இருக்கு. மாத்துறதுக்காக தானே மேடம் மீட்டிங்கே போட்டேன். எனக்கு இருக்கிற அதிகாரத்தை பத்தி உங்களுக்கு தான் தெரியலன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட ஆள் பலம் இருக்கலாம், பணம் பலம் இருக்கலாம், என் கிட்ட அதிகார பலம் இருக்கு. கண்டிப்பா இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாமே மாறும். என்ன பத்தி முழுசா தெரியாம உங்க மருமகன் என் கூட மோதிட்டு இப்ப என்ன நிலைமையில இருக்காருன்னு பாத்தீங்களா? அவனை நீங்க ஜாமீன்ல தான் எடுத்திருக்கீங்க. எப்ப இருந்தாலும் அவனுக்கு கிடைக்கிற தண்டனை கிடைச்சிரும். எப்படியும் 7 வருஷமாவது உள்ள இருப்பான். நீங்களும் பார்த்து நடந்துகிட்டா பிரச்சனை இல்ல. இல்லனா நீங்க உங்க மருமகனுக்கு பக்கத்து செல்லதான் இருக்கணும். நான் நினைச்சதை விட நல்லாவே பேசுற கலெக்டர். ஆனா பாரு, தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. உன்னையும் ஒரு ஆளா மதிச்சு நானே வந்து உங்ககிட்ட சொல்றேன். நான் சொல்றத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு உன் வேலைய மட்டும் பார்த்தேன்னு வச்சுக்க. என் வேலையெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தன்னால நடக்கும். அப்ப நாம ரெண்டு பேருமே எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம். அதை விட்டுட்டு நான் தலைகீழதான் குதிப்பேன்னு அடம் பிடிச்சேன்னு வச்சுக்க, தலை இருக்காது. அதுக்கப்புறம் என் கால விழுந்து கத்தி கதறினா கூட போன தலை போனது தானே, திரும்ப கிடைக்குமா? பாவம், உனக்கும் புள்ள குட்டிய அப்பா அம்மா எல்லாரும் இருக்காங்க. படிச்ச புள்ள, புரிஞ்சு நடந்துக்க. மரட்டா கண்ணே.